அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற போகிறதுங்க. இந்த நிகழ்வில் பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலில் திரண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வின் போது கடற்கரையில் பார்க்கும் பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. கடற்கரையில் பார்த்திங்க அப்படின்னா முருகன் சிலை தென்பட்டிருக்கு. தற்போது அந்த வீடியோ இணையத்தில் பெருமளவில் வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோ இணைப்பும் இந்த பதிவில் இணைக்கப்பட்டிருக்குங்க. தொடர்ந்து நாம் திருச்செந்தூர் கந்த சஷ்டி விழா நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம் பற்றிய நீங்கள் இதுவரைக்கும் அறியாத பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களையும், அதை தொடர்ந்து திருச்செந்தூர் கடற்கரையில் திடீரென்று காட்சி கொடுத்த முருகப்பெருமானை தொடர்பான ஒரு வீடியோ பதிவையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார நிகழ்வுக்கான கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வந்துட்டுருக்காங்க. தமிழகத்துடைய பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாகவும் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் விளங்கக்கூடிய 2ஆம் படை வீடு தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நவம்பர் 7ஆம் தேதி நடைபெற இருக்க நிலையில் திருச்செந்தூர் கடற்கரையில் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிகழ்வின் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்குங்க. ஒவ்வொரு வருடம் சூரசம்ஹார நிகழ்வின் போதும் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவில்களில் பல சுவாரஸ்யமான அதிசய நிகழ்வு நடைபெறுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே இருக்குது. அந்த வகையில் 2024வது வருடத்தின் சூரசம்ஹார நிகழ்வான இன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடற்கரை ஓரத்தில் கடல் வந்து உள்வாங்கி காணப்பட்டிருக்குங்க. அதாவது 100 அடி தூரத்திற்கு வந்து கடல் வந்து உள்வாங்கியிருக்கு. இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா கடற் உள்வாங்கிய கடற்கரையில் இருந்த முருகப்பெருமானினுடைய சிலை தென்பட்டிருக்குங்க. இந்த அரிய காட்சியை பக்தர்கள் பலரும் வந்து கண்டுகளித்து சுவாமியை வந்து தரிசனம் செய்து அந்த சிலையை அங்கிருந்து அகற்றி மற்றொரு இடத்திற்கு மாற்றுமாறு கோரிக்கையும் அரசாங்கத்திடம் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது கடற்கரையில் வந்து அந்த சிலை 100 அடி உள்வாங்கிய அந்த நிலையில் அந்த இடத்துல தென்பட்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானினுடைய காட்சி தரக்கூடிய அற்புதமான சிலை தற்போது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு தற்போது அது சமூக வலைதளங்களில் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு ட்ரெண்டாகி வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது. நீங்கள் தற்போது அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவில் அது இணைக்கப்பட்டிருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது திருச்செந்தூரில் சற்று முன் சூரசம்ஹார நிகழ்வுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருந்த நிலையில் கடற்கரை உள்வாங்கிய நிலையில் தற்போது முருகப்பெருமானினுடைய அரிய சிலை ஒன்று தென்பட்டிருக்கு. சூரசம்ஹார நிகழ்வின் போது இந்த சிலை தென்பட்டிருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் இந்த சிலையை வந்து பலரும் வந்து கண்டுகளித்து முருகப்பெருமானினுடைய அருளாசியையும் பெற்று பக்தர்கள் பரவசத்துடன் வந்து கோஷங்கள் எழுப்பவும் தொடங்கியிருக்காங்க. சிலர் இந்த காட்சியை வந்து வீடியோவாகவும் வந்து பதிவு பண்ணி இணையத்தில் வந்து வைரலாக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து கடந்த 2ஆம் தேதி கந்த சஷ்டி திருவிழா கொடி ஏற்றத்துடன் துவங்கிய நிலையில் கோலாகலமாக தற்போது வரைக்கும் நடைபெற்று வந்துட்டுருக்குங்க. இந்த கந்த சஷ்டி திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், அதை தொடர்ந்து உதய மார்த்தாண்ட பூஜை, அதுக்கப்புறமா சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு யாகசாலையில் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரமும் நடைபெறுதுங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வகையில் பார்க்க
பார்க்கும் பொழுது சூரசம்ஹார நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த 6 நாள் முடிவில் வந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அதாவது வந்து முருகப்பெருமானுக்கு அப்படின்னு உரிய விரதங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மகத்துவம் நிறைந்த விரதங்களில் சஷ்டி விரதம் அப்படிங்கிறதும் ஒன்றுங்க. சஷ்டி விரதத்துலேயும் மகாகந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாகந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது 6 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு விரதமாக பார்க்கப்படுது. 6 நாள் நிறைவுக்கு பிறகு சூரசம்ஹார நிகழ்வும், அதை அடுத்து முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாண நிகழ்வும் அப்படிங்கிறது நடைபெறுவது வழக்கமான ஒன்று. ஒரு சிலர் சூரசம்ஹார நிகழ்வை கண்டுகளித்து வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு தங்களுடைய பூஜைகளை நிறைவு செய்து விரதத்தையும் வந்து நிறைவு செய்வாங்க. ஒரு சிலர் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்ததுக்கப்புறமா இந்த மகாகந்த சஷ்டி விரதத்தை வந்து நிறைவு செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூரசம்ஹார நிகழ்வு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து நடைபெற இருக்க நிலையில் பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானின் கோவில்களில் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் திருச்செந்தூர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இப்பொழுதில் இருந்தே கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட பூஜை நடைபெற்று அதுக்கப்புறமா சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவானையுடன் யாகசாலையில் எழுந்தருளி அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரமும் நடத்தப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில் கந்த சஷ்டி விழாவின் நிகர நிகழ்ச்சியான ஆணவத்தை அழித்து சூரனை ஆட்கொண்டு அளிக்கக்கூடிய சூரசம்ஹார விழா கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இதற்காக திருச்செந்தூர் கடற்கரையில் முன்னேற்பாடு பணிகளும், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் தீவிர போலீஸ் பாதுகாப்பும் பார்த்திங்க அப்படின்னா தற்போதில் இருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு உச்சிக்காலை அபிஷேகம், மதியம் 1 மணிக்கு நடைபெற்றதுக்கப்புறமா மாலை 4:30 கோவில் கடற்கரையில் சூரனை வதம் செய்யக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறப் போகிறதுங்க. வழக்கமாக ஆண்டுதோறும் திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் குமிழ்வது வழக்கம்தான். அந்த வகையில் இந்த ஆண்டும் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு இன்று காலை முதலே பக்தர்கள் வர துவங்கி இருக்க நிலையில் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்திருக்காங்க. இந்த விழா ஏற்பாடுகளை கோவில் தக்கார் இணை ஆணையர், அறங்காவலர்கள் மற்றும் கோவில் பணியாளர்களும் செய்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னதாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் குறித்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் ஆய்வு செய்து ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா சூரசம்ஹார நிகழ்வு வந்து கோலாகலமாக நடைபெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இந்த மகா சஷ்டி விரதத்தினுடைய நிறைவு நாளில் நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஐப்பசி அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கி சஷ்டி வரைக்கும் 6 நாட்கள் திருச்செந்தூரின் தேவசேனாதிபதி முருகனுக்கும் சூரனுக்கும் இடையே நிகழ்ந்த போரில் சூரனை சம்ஹாரம் செய்து அபாரமாக வெற்றியும் பெற்றார் முருகப்பெருமான். இந்த வெற்றியை ஊற்றக்கூடிய விதமாகவே வருடந்தோறும் 6 நாட்கள் மக்கள் சஷ்டி விரதம் அனுசரித்து கந்த சஷ்டி விழாவை வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடுறாங்க. தீபாவளி முடிந்து வரக்கூடிய மறை மதியை அடுத்து 6 நாட்கள் கொண்டாடப்படுறது தாங்க கந்த சஷ்டி விழா. இதற்காக கடைபிடிக்கக்கூடிய சஷ்டி விரதத்தினுடைய பலன்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டுக்கு 6 நாட்கள் தேர்வு செய்து இந்த விரதத்தை முன்னோர் களும் கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க. கந்தனுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த முருகனே கருப்பையில் பிள்ளையாய் வளர்வான் என்பதையே, சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு முன்னோர்களும் சொல்லி வைத்திருக்காங்க. இந்த ஐப்பசி மாதம் வளர் பிறையில் கந்த சஷ்டி விரதம் அனுசரிக்கப்படுகிறது. சஷ்டி விரதம் மேற்கொண்டா துன்பங்கள் நீங்கும், வேலை வாய்ப்பு பெருகும், கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மாதம் தோறும் வளர்வில்
திருநீரை தேய்பிரை சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு கவலைகள் தீரும், திருமண பாக்கியம் கைகூடும், பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாகும். சூரபத்மனை வதம் செய்த விழா திருச்செந்தூரில் கொண்டாடப்படுதுங்க.